சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் பேக்கரி மற்றும் உணவகங்களுக்கு விநியோகம் செய்யவிருந்த தரமற்ற முட்டைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் பேக்கரி தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் உணவகங்களுக்கும் உடைந்த தரமற்ற மட்ட முட்டைகளை விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் சுமார் 2000 உடைந்த முட்டைகளும் நல்ல நிலையில் இருந்த சுமார் 3800 முட்டைகளும் இருந்தது கண்டறியப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட உடைந்த முட்டைகளை ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த கோகிலா முருகேசன் தம்பதி அனுப்பி வைத்தது தெரியவந்தது. இந்த முட்டைகளின் மதிப்பு சுமார் 25,000 ரூபாய் ஆகும். தரமற்ற உடைந்த முட்டைகளை உணவு நிறுவனங்களுக்கு விநியோகம் செய்த உரிமையாளர் மீது உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.